வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் தயவு செய்து முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். அண்ணல் அம்பேத்கரின் 65வது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிப்பு. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. கொரோனாவுக்கு எதிரான போராட்ட உத்வேகத்தை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும், பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல். இன்று இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். பிரதமர் நரேந்திரமோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். கொடிநாள் நாளை கொண்டாடப்படுகிறது. மக்கள் அதிக நிதி வழங்குமாறு ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி, தொடரை கைப்பற்றியதுடன் தரவரிசையிலும் முதலிடம். இனி விரிவான செய்திகள். இந்திய அரசியல் சாசன சிற்பியும் சட்டமேதையுமான அண்ணல் அம்பேத்கரின் 65வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திரமோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், இணையமைச்சர் எல் முருகன், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். நான்கு நாள் பயணமாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பயணம் மேற்கொள்கிறார். ராய்காட் கோட்டைக்கு இன்று செல்லும் அவர் சத்ரபதி சிவாஜிக்கு மரியாதை செலுத்துகிறார். பயணத்தின் 2வது நாளாக நாளை புனேயில் உள்ள விமானப்படை தளத்திற்கு செல்கிறார். அங்கு விமானப்படையினரின் சாகசங்களை பார்வையிடுவதுடன் விமானப்படை வீரர்களுடன் கலந்துரையாடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்த தொடர்ந்து அதன் உத்வேகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் தகுதி வாய்ந்த மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் இயக்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 50% பேர் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பது இதில் முக்கிய மைல்கல் என்று அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட கொரோனா தொடர்பான அனைத்து விதிமுறைகளையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஐம்பது சதவீதம் பேர் முழுமையாக கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பது குறித்து நேற்று அறிவித்திருந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவின் டுவிட்டருக்கு பிரதமர் பதிலளித்துள்ளார். ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், கோவா, குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், திரிபுரா ஆகிய மாநிலங்களிலும், சண்டிகர், தாத்ரா நாகரவேலி, டாமன் டையூ, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லடாக் போன்ற யூனியன் பிரதேசங்களிலும் 50% மேற்பட்ட மக்கள் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அப்போது பிரதமர் நரேந்திரமோடியுடன் 21வது இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டில் இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து தலைவர்கள் ஆய்வு நடத்துகின்றனர். மேலும் இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்துகின்றனர். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு 10க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன.
ரஷ்ய அதிபரின் பயணத்தை ஒட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது நரேந்திர மோடி விளாடிமிர் புட்டின் பேச்சுவார்த்தைக்கான அம்சங்கள் குறித்து முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷாய்குவை சந்தித்து பேசினார். வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு நடத்தப்படும் பரிசோதனை குறித்து தில்லி விமான நிலையத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு நடத்தினார். ஒமிக்ரான் தொற்று பரவல் உள்ள நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் பயணிகளை விமான நிலையத்தில் தீவிர பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை தில்லியில் உள்ள இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு செய்தார். இதையடுத்து விமான நிலையத்தின் மூன்றாவது முனையத்தில் 35 அதிவிரைவு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கருவிகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. இதன் மூலம் பயணிகளை பரிசோதிப்பதற்கான நேரம் 30 நிமிடங்களாக குறையும் என்று டுவிட்டரில் மன்சுக் மாண்டவியா பதிவிட்டுள்ளார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் சிறு தொழிற்சாலைகளுக்கு விரைவாகவும் எளிதாகவும் கடன் வழங்கும் வகையிலான தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த ஒருவார கால நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக டிஜிட்டல் பணம் செலுத்துதல் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சிறந்த வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு விருதுகளை வழங்கினார். விழாவில் பேசிய அவர் அடிமட்ட நிலையில் உள்ள மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு விரைந்து கடன் வழங்கும் வகையிலான வலைதளத்தை உருவாக்குமாறு வங்கிகளுக்கு அழைப்பு விடுத்த அவர் 3 மாதங்களுக்கு பிறகு இதுகுறித்து விரிவாக ஆய்வு நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டில் நீதி வழங்கும் முறையை எளிதாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் சார்பில் நடத்தப்பட்ட சட்டம் மற்றும் மருத்துவர்கள் முகாமில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்கள் மத்தியில் சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த துணை சட்ட தன்னார்வலர்களை தனது அமைச்சகம் நியமித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் விரைந்து நீதியை பெறுவதற்கான இலவச சட்ட முகாம்களின் பலன்களை மக்கள் அடைய முடியும் என்று தெரிவித்தார். நாட்டில் சட்டங்களை எளிதாக்க வேண்டும் என்றும் இதன் மூலமே சட்ட ஆவணங்களை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் கனிம வளம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் உள்ள சிஎஸ்ஆர் மையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை அவர் திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கிடையே பேசிய அவர் கடல்சார் ஆராய்ச்சியில் இந்தியா ஒரு முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். ஆழ்கடல் கனிம வளங்களை கண்டறிந்து அவற்றை பயன்படுத்த தேவையான உரிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நடப்பாண்டில் நாட்டின் வணிகம் சார்ந்த பொருட்களை 400 பில்லியன் டாலர் என்ற அளவிற்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மிஸ்ராபூரில் நடைபெற்ற வேளாண் ஏற்றுமதி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வேளாண் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க முடியும் என்று கூறினார். வேளாண் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே கடந்த ஏப்ரல் முதல் நவம்பர் மாதம் வரை 262 பில்லியன் டாலர் அளவிற்கு வணிகம் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி நடைபெற்றுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன.
முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனை பாதுகாக்கும் வகையில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கொடிநாளாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள கொடிநாள் செய்தியில், தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக முப்படை வீரர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களது குன்றாத விசுவாசமும் கடமையுணர்வும் அர்ப்பணிப்பும் இந்தியாவை வலிமையுள்ள தேசமாக மாற்றியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், தங்கள் வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் நாட்டுக்காகவே தியாகம் செய்யும் வீரர்களுக்கு நன்றியை காணிக்கையாக்குவது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் கொடிநாள் நிதிக்கு தமிழக மக்கள் தாராளமாக தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள கொடிநாள் செய்தியில், பெற்ற தாயையும் பெற்றெடுத்த செல்வங்களையும் உற்ற மனைவியையும் உறவினர்களையும் பிரிந்து பிறந்த நாட்டின் பெருமை காத்திடும் முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவில் நிறுத்தும் திருநாள் இந்த கொடிநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க கொட்டும் மழையிலும் குளிரிலும் தங்கள் இன்னுயிரையும் பொருட்படுத்தாது இந்திய திருநாட்டின் புகழ் காக்கும் முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளி வீச கொடிநாள் நிதியை பெருமளவில் அளிப்போம் என்று அவர் கூறியுள்ளார். கொடிநாள் நிதி வழங்குவதில் தமிழ்நாடு எப்போதும் தனியிடத்தை பெற்று வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர், இந்த ஆண்டும் பெருமளவில் நிதி வழங்கி தமது நன்றியை காணிக்கையாக்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் மீதான குற்ற நடவடிக்கை தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 பல்நோக்கு பயன்பாட்டு விழிப்புணர்வு வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காவல்துறை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்களின் 4 புறமும் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் சுற்றுப்பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை காணவும் அதனை பதிவு செய்யவும் தேவைப்பட்டால் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவும் இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும். இந்த வாகனங்கள் அவசர காலங்களில் நடமாடும் கட்டுப்பாட்டு அறையாகவும் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின்போது உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கே பிரபாகர், காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு, சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் ஆகியோர் உடனிருந்தனர். வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுத்த அண்ணல் அம்பேத்கரின் 65வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நினைவு தினத்தில் தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், அம்பேத்கரை என்றும் நினைவு கூறும் வகையில் பணமில்லா பரிவர்த்தனைக்கு பீம் செயலி என்று மத்திய அரசு பெயரிட்டதை நினைவு கூர்ந்த அவர், மரியாதைக்குரிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எப்பொழுதுமே மரியாதைக்குரிய நமது அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்கு தந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். நான் இன்னைக்கு தெலுங்கானா செல்ல இருப்பதால் புதுச்சேரியில அஞ்சலி செலுத்த முடியவில்லை என்பதனால் நான் தமிழகத்தில் அஞ்சலி செலுத்துகிறேன். பணமில்லா டிஜிட்டல் பரிவர்த்தனை, அதற்கு பீம் ஆப் அப்படின்னு தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெயர் வைத்தார்கள். ஆக பீம் என்ற பெயரை அவர் முதலிலேயே அம்பேத்கரை மரியாதை செலுத்தும் அளவிற்கு அந்த ஆப்பிற்கு முதலிலேயே வைத்து விட்டார். அதன் மூலமாக தான் நம்ம பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனை, நேரடி பணமில்லா பரிவர்த்தனை நடைபெறுகிறது. நான் இந்த நேரத்தில் பெரிய தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகின்ற நேரத்தில் நான் வைக்கும் வேண்டுகோள், எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும், அதனால எல்லாரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லா நேரத்திலும் எனது வேண்டுகோளாக இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒடுக்கப்பட்டோரின் குரலாய் ஒலித்து அவர்களின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் வாழ்நாள் எல்லாம் பாடுபட்ட அறிவு சுடர் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளில் அவர் காட்டிய வழியில் சமத்துவமும் சமூக நீதியும் மேலோங்கி நிற்கும் இந்தியாவை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை எம்சி ராஜா மாணவர் இல்லம் அருகே நிறுவப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை சாஸ்திரி பவனில் நிறுவப்பட்டுள்ள டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் மார்பளவு சிலைக்கு சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை
மத்திய பொதுப்பணித்துறை சிறப்பு தலைமை இயக்குநர் ராஜேஷ்குமார் கௌசல், மத்திய பொதுப்பணித்துறையின் சென்னை பிரிவின் தலைமை பொறியாளர் மதுரா பிரசாத், கட்டிடக்கலை நிபுணர் லிங்கேஸ்வரன், புத்தமத துறவி மாண்டே, மத்திய பொதுப்பணித்துறை SC/ST பிரிவின் அகில இந்திய மண்டல செயலாளர் அருணாச்சலம் மற்றும் இந்த அமைப்பின் ஆனந்தன், ராஜேந்திர பிரசாத், கஜேந்திரன், மணி, மணிவாசகன், கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் தூவி தங்களின் மரியாதையை செலுத்தினர். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திலும் அண்ணல் அம்பேத்கரின் 65வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. நிலையத்தின் வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு நிலைய தலைவர் கிருஷ்ணதாஸ், சமூக சேவகர் திண்டிவனம் ஸ்ரீராமுலு, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சையத் ரஃபீக் பாக்ஷா, செய்தி பிரிவு தலைவர் ஐ விஜயன், பொறியியல் பிரிவு இயக்குநர்கள் ஞானராஜன், தட்சிணாமூர்த்தி, செய்தி பிரிவு உதவி இயக்குநர் எஸ் தேன்மொழி, நிகழ்ச்சி நிர்வாகி ராஜவேலு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய நிலைய தலைவர் கிருஷ்ணதாஸ், அண்ணல் அம்பேத்கரை டிசம்பர் 6 மற்றும் ஏப்ரல் 14 ஆகிய இரு தினங்களில் மட்டும் நினைவு கூறாமல் 365 நாட்களும் அவரை நினைவில் கொள்ள நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அனைத்து மாநிலங்களுக்கும் சுகாதாரத்துறை மானியமாக கடந்த 5 70,051 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இத்தகவலை தெரிவித்த அவர், 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைக்கு ஏற்ப இந்த நிதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். மத்திய அரசின் சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மதிப்பீடும் கண்காணிப்பும் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், ஒருங்கிணைந்த இத்திட்டம் 2018-19 தொடங்கப்பட்டது என்றார். மாநிலங்களவையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 12 மீதான நடவடிக்கை ரத்து செய்யுமாறு கூறி எதிர்க்கட்சிகள் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்தில் இதுவரை ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு கண்டறியப்படவில்லை என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைச்சர் சேகர்பாபுவுடன் கொரோனா சிறப்பு சிகிச்சை பிரிவை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பால் ஹைரிஸ்க் என அறிவிக்கப்பட்டுள்ள 11 வந்த 5,248 பயணிகளிடம் RT-PCR பரிசோதனை செய்ததில் 7 கொரோனா தொற்று அறிகுறி தென்பட்டதாகவும் இதில் 6 டெல்டா வைரஸ் தொற்று இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் 21 உருமாறிய ஒமிக்ரான் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தாலும் தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் அந்த தொற்று கண்டறியப்படவில்லை என்றார் அவர். முதல் தகவல் அறிக்கையின்படி 6 டெல்டா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருந்தாலும் மீண்டும் முழு பரிசோதனை செய்து கொள்ள பெங்களூரு ஆய்வகத்திற்கு மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களான சென்னை, திருச்சி, கோவை ஆகிய விமான நிலையங்களில் ஏற்கனவே தாம் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்த அமைச்சர், வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். புதுச்சேரியில் பல மாதங்களுக்கு பிறகு 1 முதல் 8 வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. ஒருநாள் விட்டு ஒருநாள் வகுப்புகள் நடைபெறும் வகையில் அனைத்து வாரமும் 6 பள்ளிகள் செயல்படும் என்றும், 9 முதல் +2 வரை முழு நேரமும் பள்ளிகள் இயங்கும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறப்பதை அடுத்து அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களை வரவேற்பதாக ராட்சத பலூன்கள் அமைக்கப்பட்டிருந்தன. உற்சாகமாக பள்ளிக்கு மாணவர்களுக்கு சானிடைசர் கொடுக்கப்பட்டு உடல் வெப்ப பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வருகை பதிவேட்டுக்கு பின்னர் அவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. ஒமிக்ரான் தொற்று குறித்து மக்கள் பதற்றமடைய தேவையில்லை என்று தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒமிக்ரான் வைரசின் உருமாற்றம் குறித்து மருத்துவத்துறை ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார்.
வெளிநாடுகளில் இருந்து 2 நாட்களில் தமிழகம் வந்த 4522 பயணிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 6 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளதாக கூறினார். அதில் பெண் ஒருவர் குணமடைந்துள்ளதாகவும் மீதமுள்ள 5 பேரின் மாதிரிகள் மரபணு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஒமிக்ரான் வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சமோ பதற்றமோ அடைய தேவையில்லை என்றும் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கடைபிடித்து தடுப்பூசி போட்டுக் கொண்டாலே தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இந்திய உணவுக் கழகத்தின் மூலம் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அரிசி மற்றும் கோதுமை போன்ற உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய உணவுக் கழகத்தின் கோவை கோட்டத்திற்கு உட்பட்ட நாமக்கல், சேலம், ஈரோடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இதுவரை 600,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசியும் 38,000 மெட்ரிக் டன் கோதுமையும் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய உணவுக் கழகத்தின் கோவை கோட்ட மேலாளர் என் ராஜேஷ் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு போலிக் அமிலம், இரும்பு, வைட்டமின், நுண் ஊட்டச்சத்துக்கள் கொண்ட வலுவூட்டப்பட்ட அரிசியும் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கோவை மண்டலமானது கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரிஸ், தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களை உள்ளடக்கியது. இந்த டூரிங் த கொரோனா பீரியட்ல வந்து 600,000 டன் இலவச அரிசியும் 35,000 மெட்ரிக் டன் இலவச கோதுமையும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆணைக்கு இணங்க நாம் இலவசமாக விநியோகம் செய்துள்ளோம். இந்த பேரிடர் காலத்தில் இது மிகவும் ஏழை எளிய மக்களை சென்றடைந்துள்ளது. இது மட்டுமல்லாது 1668 மெட்ரிக் டன் செறிவூட்டப்பட்ட அரிசி, அதாவது ஃபோர்டிஃபைட் ரைஸ் சொல்லுவாங்க, விட்டமின் B12, அயன், போலிக் அசிட் எல்லாமே இருக்கு. இது வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் மதிய உணவு திட்டத்தின் மூலம் இலவசமாக கொடுக்குறாங்க. வந்து நாடு முழுவதும் ஒரே நாளில் 8,834 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் குணமடைவோர் விகிதம் 98.35% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 8,306 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 8,834 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 211 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 98,416 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 724 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 743 பேர் குணமடைந்துள்ளனர். 8,070 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 131 பேரும், கோவையில் 124 பேரும், ஈரோட்டில் 59 பேரும், செங்கல்பட்டில் 61 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,61,197 ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 52,70,933 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 23,97,57,35 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 127,93,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பூசி போடும் பணிகள் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று ஒரே நாளில் 24,55,911 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இதுவரை போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 127,93,09,669 அதிகரித்துள்ளது. இதில் 80,02,01,272 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 47,91,8,397 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இதுவரை 7,33,15,706 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,64,89,016 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 2,68,26,690 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 12,75,143 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள்.
ஆப்கானிஸ்தானில் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கூட்டாக தூதரகத்தை திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் ஆட்சியை பிடித்ததை தொடர்ந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதரகங்களும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரான்ஸ் அதிபர், பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் இணைந்து பொதுவான இடத்தில் தூதரகத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகளின் தூதர்கள் அங்கிருந்து செயல்பட முடியும் என்று மேக்ரான் கூறினார். அமெரிக்காவில் 15 மாநிலங்களில் ஒமிக்ரான் தொற்று பரவியிருப்பதாக அந்நாட்டுக்கான நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் இயக்குநர் ரோச்செல்லி வாலன்ஸ்கி, நாட்டில் பலருக்கு ஒமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறினார். எனினும் நாள்தோறும் சுமார் 100,000 பேருக்கு தொற்று கண்டறியப்படும் நிலையில் அவர்களில் 99.9% பேர் டெல்டா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 396 புள்ளிகள் குறைந்து 57,299 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 122 புள்ளிகள் குறைந்து 17,074 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 75.36 உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 36,064 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,508 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார்வெள்ளியின் விலை 1 கிலோ 65,600 ரூபாயாகவும் 1 கிராம் 65.60 உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 101.40 டீசல் விலை 91.43 உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 20 ஓவர் மற்றும் டெஸ்ட் தொடர்களில் பங்கேற்றது. 20 ஓவர் தொடரை இந்திய அணி கைப்பற்றிய நிலையில் 1வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இதையடுத்து மும்பையில் 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 325 ரன்களை குவித்த நிலையில் நியூசிலாந்து அணி 62 ரன்களுக்கு சுருண்டது. இதையடுத்து 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்புக்கு 276 ரன்களில் டிக்ளேர் செய்தது. 540 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி நேற்றைய 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் 5 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன்களை எடுத்திருந்தது. இதையடுத்து 2வது இன்னிங்ஸை இன்று தொடர்ந்த நியூசிலாந்து அணி இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. இதனால் 167 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் 372 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. இனி வருவது வானிலை. தென் தமிழ்நாடு மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தேனி, மதுரை, விருதுநகர், திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி, தென்காசி, தேனி, மதுரை, விருதுநகர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர், நாமக்கல், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னக்கூடிய மிதமான மழையும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31, குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்கும். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.